கடந்த வெள்ளிக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் வந்து மேலே வந்து போச்சு. இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டாக்லேருந்து பேங்க் நிஃப்டிலேருந்து எல்லாமே க்ரீனில் மட்டும்தான் வந்து முடிஞ்சிச்சு. அந்தளவுக்கு மார்க்கெட்டே வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் தான் இருந்துச்சுங்க. அதே மாதிரி நிஃப்டியில் வந்து கடந்த வியாழக்கிழமை நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், நிஃப்டியில் வந்து 24,570 மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேலே வந்து போகலாம், இல்லை 24,190 கீழே வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வந்து போகலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தேன், மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணி டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்குங்க. பிகினர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வந்து வராது, பட் நான் இன்றைக்கி வந்து சொல்லலை இல்லையா, வியாழக்கிழமையே வந்து வீடியோ வந்து போட்டுட்டேன் அப்படிங்கிறனால அந்த வீடியோ வந்து பாருங்கள். இதே பாயிண்ட்டை நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து நான் கொடுத்துருப்பேன், பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே தான் போயிருக்கும். அதாவது மார்க்கெட் இங்கே இருக்குது, இப்படி போயிட்டும் கீழே வந்து வரலாம். கீழே வந்து வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேரிஸ் எங்கல்ஃபிங், ஒரு ஈவினிங் ஸ்டார் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதுவே மேலே வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் வரைஞ்சிருந்தாங்க, இங்கேருந்து ஒரு 220 புள்ளிகள் வந்து மேலே வந்து வந்திருக்கு. நிஃப்டி இது வரைக்கும் போனதுலேயே அதிகமான பாயிண்ட் அப்படின்னா இந்த ஒரு 24,850 தான், அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து வந்துட்டாங்க. கடந்த 2 நாட்களாக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்டர்னில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால 3வது நாளும் ஃபுல்லாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, இந்த இடத்துலேருந்து நாளைக்கு ஒரு ஏ டைப்பில் வந்து மார்க்கெட் வந்து முடியலாம், இல்லைனா ஒரு நல்ல ஒரு சைடு வேஸில் வந்து முடியலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி கொஞ்சமாக கூட மேலே வந்து போகலாங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் திரும்பியும் நல்ல ஒரு அப்டர்னுக்கு வந்து வந்துருச்சு, நிஃப்டியும் மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கிருந்து ஃபுல்லாக வந்து மார்க்கெட் வந்து இனிமேல் மேலே வந்து போகுமா, அடுத்த டார்கெட் என்ன, 25,000 தாண்டுமா, 26,000 போகுமா, பேங்க் நிஃப்டி 55,000 வந்து போகுமா, இந்த மாதிரி டவுட் வந்து இருக்கும். நம்ம எல்லாமே வந்து பார்க்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்க்கு இப்போ தான் புதுசாக வந்து வந்திருக்கீங்க, ட்ரேடிங் வந்து 0 knowledge தான் இருக்குது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் இந்த பாகம் 1 வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் எல்லாமே ஸ்ட்ராங்காக வந்து கற்றுக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து கற்றுக்க முடியும் இந்த ஃபஸ்ட்டு புக் வந்து படிக்கும்போது. செகண்ட் புக் வந்து அட்வான்ஸாக வந்து இருக்கும், ட்ரேடிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கூட செகண்ட் புக் வந்து படிக்கலாங்க. எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ ட்ரேடிங்கில், என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியுமோ, 100% வினிங் ரேட் ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி, செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, எஸ்ஐபி, இன்வெஸ்டிங் இந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ எல்லாமே இந்த 2 புக்கில் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுத்துருப்பேன். எனக்கு வந்து யூனிவர்ஸ் மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்து இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணியும் இந்த புக்கு வந்து எழுதியிருப்பேன். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு இந்த புக்கு வந்து பிடிக்குது. அதே மாதிரி இந்த புக்கை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக மட்டும் வாங்காமல் இந்த 2 புக்கையும் ஃபுல்லாக படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லாபம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டால் மட்டுமே லாபம் வந்து அடைய முடியாது, உங்கள் மனசும் அதுக்கு தயார்படுத்தணும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அந்த புக்கு வந்து எழுதியிருக்கேன். டைம் இருந்து அந்த புக்கு வந்து படித்து பாருங்கள், உங்கள் டைம் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. சரி ஓகே, இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதே இடத்துல தாங்க இருக்குது. நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைக்கு வந்து வந்திருக்கு இல்லையா, ஆனால் பேங்க் நிஃப்டி அவ்வளோலாம் வரலை. ஒரு 53,500 வரைக்கும் போயிட்டு திரும்பியும் கீழே வந்து வந்திருக்காங்க, 51,230 எல்லாம் இருக்காங்க. ஆனால் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைக்கு வந்து போயிருக்கு. சரி ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த 51,970, இதை வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து இன்னும் கீழே தான் போகிறாங்க அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த 51,295 தான் இருந்தாங்க. இப்போ அதை பிரேக் அவுட் பண்ணியே கீழே வந்து வந்துட்டாங்க. நாளைக்கான மார்க்கெட் ஒரு வேளை இங்கேருந்து டவுனில் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் 70% வந்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கீழே வந்து முடிஞ்சிருச்சு, ரெட்டாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் 70% வந்து இருக்குது. அடுத்த ப்ரீவியஸில் வந்து இந்த 49,120 அது வரைக்கும் கூட போகலாங்க. இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில், லாங் டைம் ஃப்ரேமில். அப்படியே வந்து 1 hourக்கு வந்து போகிறோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த இடத்துல 51,920, இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 1 hour டைம் ஃப்ரேமில். இதை வந்து மேலே வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து வராங்க அப்படின்னா 50,442, ஏன்னா இங்கிருந்து நல்லாவே மேலே வந்து வந்துட்டாங்க, மார்க்கெட் ஃபுல்லாகவே அப்டர்னில் தான் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து 5 minute வந்து போகிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 5 minute டைம் ஃப்ரேமில் முக்கியமான
ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்த உடனே நம்ம கண்ணுக்கு வந்து தெரியணுங்க, கண்டுபிடிக்க முடியணும். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஏன்னா நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் இதே இடத்துல வந்து ஓப்பன் ஆகாமல் கொஞ்சம் மேலே கீழே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் தப்பாக என்ட்ரி கொடுத்து லாஸ் வந்து பண்ணிடுவீங்க இல்லையா. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா மார்க்கெட்டை பார்த்ததும் ஓகே இதுதான் முக்கியமான பாயிண்ட் சொல்லி கண்டுபிடிக்க தெரியணும். அப்படி தெரியாது அப்படின்னா நிறைய சார்ட்டை வந்து எடுத்து வரைஞ்சி வரைஞ்சி வந்து பாருங்கள், கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் லோ அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரிலாம் மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் வந்து போயிருக்கு கரெக்டுங்களா. ஓகே இப்போது இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த 51,550 இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த 50,570 இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க பேங்க் நிஃப்டியில் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். இந்த 5 மினிட் டைம் ஃப்ரேம் யாருக்கு அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறவங்களுக்கு. ஸோ மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணி என்ட்ரி கொடுத்து ட்ரேட் வந்து பண்ணலாங்க. அதே மாதிரி பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரிஞ்சுமே இது தொலைஞ்சுதான் போதுன்னு தெரிஞ்சுமே அதை வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5,000 கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு நிறைய யோசிப்பாங்க, இது வாங்கணுமா வேண்டாமா நமக்கு யூஸ் ஆகுமா இந்த மாதிரி நிறைய யோசிச்சு அதை வந்து வாங்குவாங்க. அதே 5,000 ட்ரேடிங்கில் வந்து ஒரு நாளில் என்னங்க ஒரு நிமிஷத்தில் வந்து லாஸ் ஆனால் கூட அதை கண்டுக்க மாட்றாங்க. திரும்பியும் அக்கௌண்ட்ல இருந்து திரும்பியும் ட்ரேடிங்கில் வந்து பணத்தை வந்து போட்டு ட்ரேட் வந்து பண்ணுறாங்க. இது எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், எவ்வளோ கவனமாக இருக்கக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டில் கவனமே இல்லாமல் லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே கொண்டு போய் விடுவோம் உங்களை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ரொம்ப ஆபத்தான ஒன்று. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீ இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்க. நான் ஏன் ஸ்டாப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு நாளில் ஒன் மந்த்தில் அவ்வளோ பெருசாக வந்து சம்பாதிக்க போகிறது கிடையாது. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஸோ ஏன் அவசரப்படுறீங்க, எனக்கு உடனடியாக பணம் வேணும், நான் உடனே பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் ப்ராஃபிட் வந்து அதிகமாக பண்ணணும், ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி வந்து யோசிக்காதீங்க, அந்த மாதிரி பணத்தை வந்து தொலைக்காதீங்க. ரொம்ப கவனமாக ஒரு மாதம் டைம் எடுத்து ட்ரேடிங் பற்றி கற்றுக்கிட்டு ஒரு சின்ன கேபிட்டலில் வச்சு ட்ரேட் வந்து பண்ணி பாருங்கள். லாபம் வந்து கொடுக்குது அப்படின்னா அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து லாபம் வந்து யாருக்கு வேணால் கொடுக்குங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி லாபம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேபிட்டலை வந்து அதிகப்படுத்துங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாஸே வந்து வராதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண பாருங்கள் சரி. ஓகே இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தாச்சு. அப்படி நிஃப்டி வந்து போகிறோம் அப்படின்னா நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்த உடனே தெரியுதுங்க ஈஸியாக இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த 24,850. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 24,210. இப்போ நல்லா தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து வந்துருச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ஒரு ஸ்விங்காக வந்து எடுத்துக்கிட்டு இதை ஒரு ப்ரீவியஸ் லோவாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கீழே வந்து வராங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்துலாம் கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு அப்படி போகிறது கிடையாது. ஸோ அதுக்குள்ளேயும் இந்த இடத்துலையே கீழே மேலே போகும்போது இன்னொரு ஸ்விங் வந்து எடுத்து ஒரு ப்ரீவியஸ் லோலாம் கிடைக்கலாம். அப்போ இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து மாறலாம். ஸோ பிரச்சனையே கிடையாதுங்க. ஒன் டே டைம் ஃப்ரேமில் 24,850 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே 24,200 வந்து கீழே வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அப்படியே 5 மினிட் டைம் ஃப்ரேம் போகிறோம் அப்படின்னா சாரிங்க 1 ஹவர் வந்து சொல்லிடுறேன். 1 ஹவரில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா சேம் பாயிண்ட் தாங்க. 24,850 மேலே வந்து பிரேக் பண்ணுதுன்னா நிஃப்டி மேலே வந்து போகலாம். நிறைய பேர் வந்து பிரேக் அவுட் அப்படின்னா மார்க்கெட்டு வந்து இங்கேருந்து வெளியே போனதுமே என்ட்ரி கொடுக்குது நினச்சிட்டு இருக்காங்க. அது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். பிரேக் அவுட் அப்படின்னா கேண்டில் வந்து க்ளோஸ் வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஓகே அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லாமல் நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி போகும் சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் கடந்த 2 நாட்களாக நல்லா மேலே வந்து வந்திருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டு வந்து இங்கேருந்து சைடுவேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலையும் கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் வந்து பண்ண பாருங்கள். நான் அப்படி தான் ட்ரேட் வந்து பண்ணுவேன், அப்படி தான் எதிர்பார்ப்பேன். எதிர்பார்க்குற மாதிரி போச்சுன்னா அதே மாதிரி ட்ரேட் வந்து பண்ணுவேன். இல்லை வேகமாக மேலே போகுது வேகமாக கீழே வந்து வருது அப்படின்னா உடனடியாக அதே மாதிரி வரைஞ்சி பார்த்து முக்கியமான பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது லைவ் மார்க்கெட்லேயே வரைஞ்சி நான் ட்ரேட் வந்து பண்ணிடுவேன். நீங்களும் அப்படி வந்து ட்ரேட் வந்து பண்ண பாருங்கள். கடைசி வரைக்குமே என்ன மட்டுமே நம்பி ஒரு கால்ஸ் கொடுக்குறவங்க டெலிகிராம் குரூப்பை வந்து நம்பி இருக்காதிங்க. கடைசி வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க. ஓகே நீங்கள் ஓனாக வந்து கற்றுக்க வந்து பாருங்கள், அதான் கடைசி வரைக்கும் வந்து வரும் சரி. ஓகே இப்போ வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்க.
ப்ரீவியஸ் ப்ளூ அப்படின்னு இவ்வளோ தூரம் போக வேண்டிய தேவையில்லை. இந்த இடத்துல ஃபுல்லாக க்ரீன் கேண்டில் இருக்குது, ஒரே ஒரு ரெட் கேண்டில் மட்டும் இருக்குது. அப்படிங்கிறனால 24,620 கீழே வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். சரிங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து நிஃப்டியில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்கள். அப்படியே 5 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிறது இந்த 24,830. இதை வந்து மேலே வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் மேலே வந்து போகலாம். சேம் பாயிண்ட் தான் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது 24,620. இதை வந்து கீழே வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் திரும்பியும் வர ஆரம்பிச்சிருச்சு. நிஃப்டி பார்க்கும்போது இன்னும் மேலே போகலாமே அப்படி தோணுது, ஆனால் பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இங்கிருந்து திரும்பியும் இந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி மேலே வந்தால் மட்டும்தான் திரும்பியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி வந்து தெரியுதுங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, 51,550, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி வந்து நல்லா வந்து மேலே வந்து வரும். ஸோ நாளைக்கு ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராப்பராக டார்கெட் போட்டுட்டு நிறையா வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்கள். லாஸ் வந்து கொடுத்தாலும் அந்த லாஸ்லேருந்து நிறையா வந்து கற்றுக்க வந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.